ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி 15ஆம் தேதி வந்து ஒரு சர்ப்ரைஸ் அனிமே கண்டென்ட் அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு பொருளும் வந்துடுச்சு. நான் அன்பாக்ஸ் ஆல்ரெடி நான் சும்மா திறந்து மட்டும் பார்த்தேன், ஏன்னா இது ஒரு பிரேக்கபிள் ஐட்டம்னால நான் முன்னாடியே செக் பண்ணணும், அதனால் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் முன்னாடி தான் அது எடுத்து காமிக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக நான் அப்படியே வச்சுருந்தேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லெவல் அன்பாக்சிங்லாம் இருக்காது, ஒன் ஹேண்ட் அன்பாக்சிங் தான் இருக்கும். ஒரே கீழே தான் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆக்சுவலி தனி டேலண்ட் வேணும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேலண்ட்டு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பொருளுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களில் யாராவது ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக அனிமே லவர்ஸ் நிறைய பேர் இருந்து இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கான லிங்க்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போடுறேன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனுமே உங்களுக்கு வரும். ஸோ முதல்ல இதை பற்றி சொல்லிடுறேன், என்னடா வளவலன்னு எழுத்துட்டு போகிறேன் நினைக்காதீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒன்று இருக்காதா இருக்காதான்னு தெரியிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணில் மாட்டிச்சு. ஸோ அதனால் இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எவ்வளோ ரேட் ஆச்சு, இப்போ என்ன ரேட்டில் இருக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, க்ளூன்னு கிடையாது, ஏன்னா இது ஒரு வீடியோனால நான் க்ளூவாக சொல்ல முடியாது, லைவ்னால் நான் க்ளூ கொடுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், ஓகேவா? அண்ட் இது வந்து அனிமே, அதுவும் முக்கியமாக நருட்டோ அனிமே எத்தனை பேர் பார்த்தீங்களோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும். உங்கள் ரூமில் வச்சுக்க ரொம்பவே அழகாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ யா, ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டி. அந்த பொட்டி என்னன்னு காமிக்கிறேன். அந்த பொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் சுவிட்ச் இருக்கும், அப்புறம் பின்னாடி பேட்டரியும் போடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சார்ஜிங் கேபிளும் போட்டுக்கலாம். இது பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு லைட்டு தான் இது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு பிரேக்கபிள் ஐட்டம், உடையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது கூடவே நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் கேபிளும் கொடுக்குறாங்க. அட ஆண்டவா, இந்த ஒன் ஹேண்ட் அன்பாக்சிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எடுக்க முடியலங்க. ஒரு நிமிஷம் இருக்கேன், எடுத்துட்டேன். ஸோ டப்பாவில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் கேபிள், இதுக்கு அடாப்டர் வராது. அடாப்டர் உங்களோட எந்த சார்ஜர் டைப் அடாப்டரோ இதில் செட் ஆகும். ஸோ பின்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதே. சரி, சார்ஜிங் கேபிள் ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மெயின். இதை பார்த்து எத்தனை பேரை அலற போகிறீங்கன்னு தெரியல. சரி, இருந்தாலும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஐயோ கடவுளை கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது, ஏன்னா நான் ஒன் ஹேண்ட் அன்பாக்சிங் பண்ணுறேன். இதை பார்த்தோன்னே எல்லாருமே அந்த சிம்பிளை போட்டுருங்க. நம்ம சேனலில் அது ஆக்சுவலி அந்த சிம்பிள் மெம்பர்ஷிப்லேயே இருக்குது. யாராவது மெம்பர்ஷிப் போடலன்னா அதையும் போட்டுக்கோங்க, கம்பல்சரி கிடையாது, உங்களோட இஷ்டத்தைப்படி நீங்கள் போட்டால் போதும், ஓகேவா? ஸோ பபுள் ட்ராப் உடச்சாச்சு, ஐ மீன் திறந்தாச்சு. இதை அப்புறமேட்டு உடச்சி விளாடுவேன் நான். இருங்க, காமிக்கிறேன் மெயினான கண்டென்ட். அதுலேயும் ஒரு கவர் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறேன், தூக்கி போட்டேன் அந்த கவரை. அண்ட் தண்டலாயின், உங்கள் எல்லாருக்கும் இது யாருன்னு தெரியுதா இல்லையா? ஸோ இட்ஸ் ஹிதாச்சி. எனக்கு ஹிதாச்சி ரொம்ப பிடிக்கும். நருட்டோ வேர்ஸ்லேயே ரொம்பவே கஷ்டப்பட்ட, ரொம்பவே வேதனை அனுபவித்த ஒரு கேரக்டர்னால் அது ஹிதாச்சி. இன்னொன்று கக்காஷி. நருட்டோவும் அனுபவிச்சிருக்காரு, பட் அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அதுலேயும் ஹிதாச்சி சொல்லவே முடியாது, ஏன்னா தன்னோட சொந்த அப்பா அம்மாவை அவன் கையாலே கொள்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. அண்ட் அதை சூப்பராக நரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் என்னோடய பர்சனல் ஃபேவரட், அதனால் மற்ற கேரக்டர்ஸ் பிடிக்காதெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லா கேரக்டர்ஸ் பிடிக்கும். ஹிதாச்சி இஸ் ஆல்வேஸ் மை க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் எனக்கு, என் ஹார்ட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ இதுதான் அதை வாங்கினேன். ஸோ இதை நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு லைட்னா மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் உங்களுக்கு எங்கேயா சிஸ்டம் பக்கத்தில் வைக்கணும்னா வச்சுக்கலாம், நீங்கள் லைட்டில் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் மெயினான விஷயம் என்னென்னா நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஐயோ உண்மையிலே கஷ்டமாக இருக்குங்க ஒன் ஹேண்டில் இது பண்ணுறது. நான் இது முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும், இருந்தாலும் ப்ளீஸ் அப்ரிஷியேட் மை எஃபர்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே,
ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கேக் வெட்டுவோம். அண்ட் இன்றைக்கி நிறையா இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால என்னால் லைவும் பண்ண முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, கூடிய சீக்கிரம் நான் லைவ் பண்ணுறேன். அண்ட் இருங்க, சார்ஜிங் கேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க, அடாப்டர் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதில் இல்லை. பட் அடாப்டர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சார்ஜர் அடாப்டர் இருந்தாலே போதும். ஸோ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சார்ஜிங் போட்டிருக்கும். ஓகேவா, இந்த ஒர்க்கு பாருங்கள், சார்ஜிங் போட்டு கரெக்டாக அது என்ன ஷேப்புன்னு பார்த்துட்டு அந்த சார்ஜிங் போட்டுக்குள்ளே அப்படியே சொருவி விடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சொருவியாச்சு. உங்களில் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னே இந்த கலரில் தான் வரும், ஒயிட் கலரில். மேலே ஒரு டச் சென்சர் இருக்குது, அதாவது லைட்டாக டச் பண்ணாலே போதும். இப்போ வந்து மல்டி கலர் கலர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒயிட்லேருந்து ரெட்டு, பர்பிள், க்ரீன் அந்த மாதிரி போவோம். பட் நான் இதை வாங்கின ரீசனே ரெட் கலர் வைக்க தான். ஸோ ரெட் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஸோ ஐயோ இதாச்சு, செம்மையாக இருக்குங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் இந்த வீடியோவில் தான் நான் பார்க்குறேன். நான் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கும் பார்ப்போம். யப்பா செம்மையாக இருக்குங்க, சான்ஸ் இல்லை. ஸோ இதுக்கான லிங்க்கு அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 899, அதாவது 900 ரூபீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அஃபோர்டபுள் தான். உங்களை எல்லோரையும் நான் வாங்க சொல்லலை, யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. லிங்க் இருக்குது, இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், வீடியோலையும் போடுறேன், அட் த சேம் டைம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமே கண்டென்ட் இல்லாமல் அண்டு இன்னும் பிசிக்கு உதவுற நிறைய கேஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம சேனல் அன்பாக்சிங் இருக்கும், எல்லாமே ஒன் ஹேண்ட் அன்பாக்சிங்காக தான் இருக்கும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங், டேக் கேர். அண்டு இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு அந்த டைலாக் எனக்கு எப்படிலாம் சொல்லலாம் எனக்கு தெரியாது, பட் டைலாக் வித்தாச்சு. ஓகே, ஸோ இட் இட் கோஸ் லைக் சோனு ஷோரிங்கோ தூக்கும் அதை அப்படி போவோம் அந்த லைனு. ஸோ அது இது இத்தாச்சிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கிரேட்டாக ஒரு ஒரு ஐக்கானிக் ஒரு லைனுன்னு சொல்லிட்டு. ஸோ யா, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.